Good morning, first English students, and chapter 37, 38, 39, 40, 41, 42. Okay, 37, 38, 39, 40, 41, 42. Our chapter, in that chapter, மேரியும் ஃபேனி இந்த மாதிரி பேசிட்ட பிறகு நான் என்னோட சாய்ஸ் என்ன என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து செயல்படுவேன் அப்படின்னு ஃபேனி வந்து மேரி கிட்ட சொல்றான். அண்ட் மேரி வந்து கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு ஒரு பொண்ணாந்துட்டு இப்படிலாம் இது பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு, அண்ட் பணக்காரியா இருக்க என்னாலேயே எனக்கே சாய்ஸ் இல்லை, அண்ட் இவ்வளவு உன்னால எப்படி இது பண்ண முடியும் அப்படின்லாம் கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு வந்துடுறான். அண்ட் சாப்டர் 37 வந்து மேரி வந்து மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, இந்த மாதிரி ஃபேனி நினைக்கிறது கரெக்டு தான், மோரலி வந்து மோரலி ஷீ இஸ் ஹையர் தன் மீ, ஷீ இஸ் கிரேட்டர் தன் மீ அப்படின்னு மேரி மனசுக்குள்ள நினைக்கிறான். ஓகே, அதனால மேரி மேல இன்னும் கொஞ்சம் பாசமும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் மேரி மனசுக்குள்ள ஏற்படுது. ஓகே, அண்ட் தென் அதுக்கப்புறம் தாமஸ் வந்து போன சாப்டர்லேயே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி ஹென்றி அவட கல்யாணத்தை ஒத்துக்கல, ஹென்றியை கண்டிப்பாக பண்ணிக்கணும், அந்த கல்யாணத்தை ஒத்துக்கலன்னா நீ மேன்ஃபீல்டு பார்க்கல இருக்க முடியாது அப்படின்னு தாமஸ் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பார். அது அண்ட் சொல்கிறாரு, நீ வந்து வீட்டை விட்டு போ, உங்கள் அவனுடைய சொந்த அப்பா அம்மா வீட்டிலே இரு, அப்போ தான் வருமானம் என்னன்ட்டு தெரியும், அண்ட் லக்ஸுரி ஆடம்பரம்தான் என்னன்னு தெரியும், அண்ட் இந்த லக்ஸுரிக்காக நீ வந்து திரும்ப வருவப்பாரு, ஹென்றி எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு நீ வந்து புரிய நீ வந்து புரிஞ்சுக்கு வைப்பாரு, நீ ஒரு 2 மாதம் அங்கேயே இருந்துட்டு வா அப்படின்னு தாமஸ் வந்து ஃபேனியை வந்து திட்டி அனுப்பிடுறாரு. அண்ட் ஃபேனிக்கு வந்து இப்போ சொந்த வீட்டுக்கு வந்து போகிறோம், என்னுடைய சொந்த அப்பா அம்மா வந்து பார்க்க போகிறோம் அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா எட்மண்டை பிரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தத்தை தவிர பாக்கி எதுவும் ஃபேனிக்கிட்ட இல்லை, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகிறதுல முழு சந்தோஷம். ஓகே, இதோட சாப்டர் 37 முடியுது. சாப்டர் 38 வந்து ஃபேனி வந்து தன்னுடைய பேரண்ட்ஸ் வீட்டில் வந்து இருக்கான். ஓகே, ஸோ அங்கே ஃபேனி தன்னுடைய வீட்டுக்கு வந்து போனால் சூசன், ஓகே வில்லியம் ஃபஸ்ட்டு ஃபேனி, அடுத்தது வில்லியம், அண்ட் அடுத்தது வந்து சூசன், அண்ட் அடுத்தது வந்து ஃபேன். ஓகே, ஸோ அப்கோர்ஸ் 9 சில்ட்ரன் பேர் தெரியல, அந்த இப்போதைக்கு 4 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சூசன் வந்து வெல்கம் பண்ணுற, ரொம்ப சந்தோஷமாக வெல்கம் பண்ணுறான். அண்ட் ரொம்ப சின்ன வீடு, அண்ட் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ரொம்ப சின்ன வீடு, அண்ட் மேன்ஃபீல்ட் பார்க்கணும் பெரிய எஸ்டேட்டு, மிகப்பெரிய பங்களா, மிகப்பெரிய எஸ்டேட்டு, 5 கிலோமீட்டர் வரைக்கும் கவர் பண்ணுற ஒரு மிகப்பெரிய எஸ்டேட்டு இப்போ இருக்குது, மிகப்பெரிய பங்களா பேலஸ் மாதிரி இருக்குது ஒவ்வொருத்தவங்களுக்கும். இன்ஃபேக்ட் ஸ்டேட்டஸ் வந்து கம்மியாக, ஃபேனிக்கு வந்து ரொம்ப கம்மி தான் இருந்தாலும், ஃபேனிக்குன்னு ரூம் அண்ட் அதில் பெட்டு இதெல்லாம் வசதியெல்லாம் அப்படியே இப்போ இருக்குது. அண்ட் மேன்ஃபீல்ட் பார்த்து அவ்வளோ பெரிய இதுவாக ஆகிட்டு இருக்கு. பட் இந்த வறுமையில் வாடுற இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வீடு, நிறைய பேர் இப்போ இருக்கிறாங்க, அண்ட் ஒரே நாய்ஸியாக இப்போ இருக்குது, ஒரே இப்போ ஒரே சண்டை சச்சரவு அப்படியே இப்போ இதுவாக அப்படியே இருக்குது அது. அண்ட் மிஸ்ஸஸ் ப்ரைஸ் ஃபேனியோட அம்மா வந்து வெல்கம் பண்ணுறாங்க, அண்ட் அப்பா அதிகமாக வெல்கம் பண்ணுவார் அப்படின்னு நினச்சா, சும்மா அப்பா எப்படி அம்மா இருக்க நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்டில் அப்படி கேஷுவலாக அவரோட இது பண்ணுறாரு. அண்ட் ஒரே நாய்ஸியாக இருக்குது, அண்ட் ஃபாதர்கிட்ட அப்பா கிட்டேருந்து எந்த ஒரு லவ்வும் அப்போ இல்லை. அண்ட் இது சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சா, அண்ட் மிஸ்ஸஸ் ப்ரைஸ் வந்து அவங்க வந்து அப்படியே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, லெவன்ஸ்
அரவன் பிளைட்டு இந்த மாதிரி அப்பா சரியில்லை அண்டு யாருமே சரியில்லை அண்டு காசு இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படி இப்படின்னு அவங்க அவங்களோட கஷ்டத்தை வந்து சொல்லி புலம்புறாங்க. ஸோ ரொம்ப வருஷத்து பிறகு அப்போ முத மூத்த பொண்ணுக்கு வந்திருக்கா அந்த சரி ஓகே ஜாலியாக இருக்கலாமே அப்படின்ட்டு அந்த ஒரு எண்ணம்லாம் இல்லாமல் அவங்க வீட்டையும் அப்படியே அழுதுப்பா புலம்புறாங்க ஒரே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு ரொம்ப சின்னதாக இருக்குது நாய்ஸியாக இருக்குது டேட்டியாக அப்படி இருக்குது அண்டு இதுதான் உன் அப்பா இடம் அப்படின்னு சொல்லிட்டு அண்டு ரொம்ப கார்னரில் ஒரு சின்னதாக ஒரு ஒரு பிளாங்கெட் ஒரு பிளாங்கெட்டை மட்டும் அப்படியே விரிச்சுட்டு அண்ட் இதுதான் நீ படுக்கணும் பில்லோலாம் எதுவுமே இல்லை அப்படியே பேனியும் இதுதான் உன் இடம் அப்படின்னு சொல்லிட்டு அஃப்கோர்ஸ் அதே பக்கத்தில் அப்படியே பக்கத்து பக்கத்தில் 9 பேரும் அப்படியே படுத்துக்குவாங்க அண்டு எதுவுமே இப்போ இல்லை அண்டு பட் என்ன ப்ராப்ளம்னா அவங்களும் இப்போ லவ்வை இப்போ அப்பா அம்மா வந்து லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க நினச்சா அண்ட் இப்போ அன்பாக இருப்பாங்க நினச்சா அவங்க சும்மா அப்படியே இப்போ அவங்களோட கஷ்டத்தை சொல்லிட்டு தான் அப்படி இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வருத்தம் அண்ட் சூசன் தான் கொஞ்சம் பொறுப்பாக பேசுகிறாங்க. ஓகே ஸோ சாப்டர் 38 இதோட முடியுது அண்ட் சாப்டர் 39 வந்து என்னென்னா பேரண்ட்ஸ் மிஸ்டர் ப்ரைஸும் சரி மிஸ்ஸஸ் ப்ரைஸும் சரி ரெண்டு பேருமே சன்ஸ் ஆண் பிள்ளைங்க கிட்ட தான் பார்ஷலாக அப்போ இருக்கிறாங்க அண்ட் டாக்டர்ஸை வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அண்டு பையன் எது சொன்னாலும் உடனே கேட்குறாங்க அந்த பொண்ணு எது சொன்னாலும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அடிக்கிறது இது பண்ணுறது அண்டு இந்த பொருள் அப்போ வேணும் இந்த காய் வேணும் அப்படின்னு ஏதாவது கேட்டால் கூட அண்டு பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க தவிர பொண்ணுக்கு எந்த வகையிலும் சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஓகே ஸோ அப்பாவும் இதே ஆட்டிடியூடில் தான் அப்போ இருக்கார் அண்டு ஸோ என்னென்னா பணக்கார வீட்லேயும் சரி ஏழை வீட்லேயும் சரி மேல்சாமிசம் மானாதிக்கம் வந்து இருக்குது இதை வந்து பெண்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே ஸோ அதுதான் ஜெயின் ஆஸ்டின் இந்த நாவலில் இந்த சாப்டரில் சொல்ல வருது அதான் ஃபேனி வந்து மனசுக்குள்ள நினைக்கிறோம். ஓகே ஸோ மேல்சாமிசம் பணக்கார வீட்லேயும் இருக்குது ஏழை வீட்லேயும் இருக்குது அண்டு பிள்ளைங்களை வந்து வளர்க்கும் போது அண்ட் ஆண் பிள்ளைக்கு சப்போர்ட்டாக இருந்தால் வளர்க்குறாங்க அண்ட் பெண் பிள்ளைக்கு சப்போர்ட்டாக வளர்க்குறது இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஜெயநாசன் இந்த சாப்டரில் வைக்கிறாங்க. ஓகே அண்டு சாப்டர் 40 வந்து என்ன நடக்குது அப்படின்னா மேரி வந்து அடிக்கடி ஃபேனிக்கு லெட்டர் எழுதுகிறான் அண்ட் அப்படி அடியில் அடிக்கடி லெட்டர் எழுதிட்டு இருக்கும் போது ஒரு முக்கியமான லெட்டரில் வந்து என்னென்னா மரியாவும் அசோக்கும் சந்தோஷமாக இல்லை அவங்களுக்குள்ளே எந்த காதலும் இல்லை ஏதோ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற சென்ஸில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க எந்த ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வந்து அவங்க வாழலை அப்படின்னு ஒரு லெட்டரில் இருக்கு அண்ட் தென் சூசன் அந்த வீட்டில் வந்து சூசன் தான் ஃபுல்லாக எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பாக அப்படி இருக்கிறா அண்ட் குடும்பத்துக்காக ஃபுல் சாக்ரிஃபைஸ் வந்து சூசன் தான் பண்ணுறான். ஓகே ஸோ இது சாப்டர் 40 வந்து நடக்குது அண்ட் தென் சாப்டர் 41 வந்து எட்மண்ட் வந்து மேரிக்கிட்டையும் லெட்டர் போட்டு கம்யூனிகேட் பண்ணுறதில்லை அண்ட் ஃபேனிக்கிட்டையும் லெட்டர் போட்டு கம்யூனிகேட் பண்ணுறதில்லை. ஸோ எட்மண்ட் நான் மனசுக்குள்ள நினைக்கிறேன் அப்படின்னு மேரிக்கும் தெரியல ஃபேனிக்கும் தெரியல இதெல்லாம் மேரி வந்து ஃபேனிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். ஓகே லெட்டர் மூலமாக சொல்லிகிட்டு இருக்கான். ஓகே அண்ட் அந்த லெட்டரில் தான் திடீர்னு இந்த மாதிரி ஏன்னா ஹென்ரி வந்து உங்கள் வீட்டில் தங்க போகிறான் அவனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தங்க வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வருது அண்ட் ஹென்ரியும் வந்துடுறான். ஓகே ஹென்ரியும் வந்து அவங்க வீட்டில் தங்குறான் அண்டு எல்லாருக்கும் தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரான் அண்டு அந்த வீட்டை வந்து கொஞ்சம் ரிஃபார்ம் பண்ணுறான் அந்த வீட்டுக்கு தேவையான இது அண்டு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறான். ஓகே அண்ட் அந்த வீட்டிலே அதான் தங்குறான் அது. ஓகே ஸோ என்னென்னா ஹென்ரி வந்து ஃபேனி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணுறான். ஓகே ஸோ உடனே ஹென்ரி வந்து ஃபேனிக்கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி நான் இவ்வளோ வந்து அவங்க ஃபேமிலிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ஆனாலும் ஃபேனி என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு ஃபேனி தெளிவாக ஹென்ரி கிட்ட சொல்கிறான். ஓகே ஸோ சாப்டர் 42 வந்து ஹென்ரி ஃபேனி பேரண்ட்ஸ் வீட்டில் தான் அப்படி இருக்கான் அண்டு என்னென்னா ஹென்ரி இஸ் ஷோயிங் ஆஃப். ஓகே அவன் அப்படியே நான் உனக்காக இது செய்கிறேன் பாரு அது செய்கிறேன் பாரு இதெல்லாம் செஞ்சுருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி காட்டி ஒரு சீன் போடுறதுக்காக தான் இந்த ஹெல்ப்பெல்லாம் பண்ணுறாது அண்ட் ஸோ ஆப்வியஸ்லி ஒரு ட்ரூ லவ் வந்து இல்லை. ஓகே ஸோ என்னென்னா
he holds Fanny's arms, Fanny and Susan's arms. Okay, so வாங்க சர்ச்சுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சர்ச்சுக்கு வந்து அழைச்சிட்டு போறாங்க ஹென்றி அண்ட் சூசன் அண்ட் ஃபேனி ரெண்டு பேரோட கையும் இந்த மாதிரி ஹோல்ஸ் போத் தேர் ஆர்ம்ஸ் ஓகே ரெண்டு பேரையும் பிடிச்சிக்கிட்டு சர்ச்சுக்கு நடந்து போகிறான் அண்ட் அப்போ வந்து ஓகே இப்போ நான் வந்து இப்போ பெரிய பணக்காரன் அண்ட் இவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கும்போது போகிற அவர்களுக்குலாம் அப்படியே சொல்கிறான் ஏதோ தெரிஞ்சவங்க என்ன ஹென்றி இப்படி இருக்கு அப்படின்னு ஆக்சுவலாக கேட்கும்போது அல்லது ஃபேனி அல்லது சூசன் வந்து பார்க்கும்போது யார் அப்படின்னு கேட்கும்போது அண்ட் ஹென்ரியா சொல்கிறான் இந்த மாதிரி நான் வந்து ஒரு பெரிய பணக்காரன் அண்ட் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அண்ட் ஃபேனியை வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அண்ட் ஓகே இப்போ இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்துட்டு இந்த மாதிரி ஏழை பண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன் இனி வந்து ஒரு பெரிய ஆள் அப்படின்னு ஷோ ஆஃப் தான் பண்ணிக்கிறானே தவிர அவன்கிட்ட ஒரு ட்ரூ லவ் வந்து இல்லை ஓகே ஸோ இப்போ அவனோட இந்த ப்ளே பாய்ஸோட மென்டாலிட்டி எல்லா பொண்ணுங்களையும் அப்படியே உஷார் பண்ணணும் அண்ட் ஒரு அதேமாரி ஒரு பொண்ணு உஷார் ஆகலன்னா எட்டாவது பண்ணி இந்த பண்ணி உஷார் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி தான் அந்த அந்த ப்ளே பாய் மென்டாலிட்டி தான் ஹென்றி கிட்ட இருக்கு ஓகே ஸோ ஹென்றிக்கு ஃபேனி மேலே உண்மையாக லவ் இல்லை அதை ஃபேனி கரெக்டாகவே புரிஞ்சுக்கிறான் அந்த வீட்டில் வந்து இப்போ அந்த சின்ன வீட்டில் வந்து தங்கி ஃபேமிலிக்கெலாம் ஹெல்ப் பண்ணுறான் அதையும் மீறி ஹென்றியோட உண்மையான மனசை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஃபேனி வந்து ஹென்றியோட ப்ரொபோசல் வந்து ரிஜெக்ட் பண்ணுறான் ஓகே ஸோ இதோட சாப்டர் 42 முடியுது அண்ட் நாளைக்கு சாப்டர் 43, 48, 43, 44, 45, 46, 47, 48 இன்னொரு 6 சாப்டர் அப்படின்னு முடிச்சிடலாம் அண்ட் அதோட மேன்ஃபீல் பார்க்க முடியுது ஆக்சுவலி கரெக்டாக சாப்டர் 48ல தான் எட்மண்ட் வந்து ஃபேனியை வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவான் அண்ட் எட்மண்டுக்கும் ஃபேனிக்கும் மேரேஜ் வந்து நடக்கும் ஓகே அதோட ஒரு ஹாப்பி என்டிங்காக முடியும் ஓகே ஸோ அதுக்கடையில் என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கு வந்து பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ